Hello guys, welcome to my channel and welcome back to இன்னொரு புது வீடியோ. சோ இன்னைக்கு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா காலேजेस வந்து நவம்பர் 16 வந்து ரீஓபன் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கற விஷயத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வீடியோ மறக்காம skip பண்ணாம பாருங்க. உங்களுக்கு தேவையான கருத்து வந்து வீடியோக்குள்ள இருக்கு. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து எல்லா ஸ்கூல்ஸ்க்குமே ரீஓபன் பண்றதுக்கு 9 to 12th உள்ள பேரண்ட்ஸ் கூப்பிட்டு அவங்க கருத்து கேட்கும் கூட்டம் வந்துட்டு நீங்க நடந்துட்டு இருக்கு. சோ இந்த டைம்ல வந்துட்டு காலேजेस ரீஓபன் பண்ணத பத்திய ஒரு கருத்தையுமே வந்து யுஜிசி வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஒருவேளை காலேஜ் ஓபன் பண்ணிட்டாங்கன்னா ஹாஸ்டல்ல எப்படி நடைமுறைப்படுத்தணும்ங்கற விஷயத்தை வந்து யுஜிசி வந்து வெளியிட்டு இருக்காங்க. சோ அததான் இன்னைக்கு சொல்ல போறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிறது ஹாஸ்டல்ஸ் எல்லாருக்குமே 14 டேஸ் குவாரண்டைன கம்பல்சரி பண்ணிருக்காங்க. நீங்க ஊர்ல இருந்து கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டு வந்தாலுமே கண்டிப்பாக 14 டேஸ் குவாரண்டைன்ன்றது எந்த டவுட்டுமே இல்லன்னு யுஜிசி வந்து சொல்லிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டலுக்கு வந்து ஒரு ரூம்ல வந்து ஒருத்தங்களை தான் அலோ பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் யுஜிசி என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கொரோனா பேண்டமிக் இருக்கனால வந்துட்டு ஹாஸ்டலுக்கு வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ரொம்ப டைட் பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கணும்னு வந்து சொல்லிருக்காங்க. சோ இந்த மூணு நடைமுறைகளை வந்து யுஜிசி வந்து காலேஜ் ரீஓபன் பண்ணா கடைபிடிக்கணும்னு சொல்லிருக்காங்க. பட் என்னன்னாலுமே காலேஜ் ரீஓபன்ஸ் டேட்டா வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணல. இருந்தாலுமே நவம்பர் வந்து காலேஜ் ரீஓபன் பண்றதுக்கு எந்த பாசிபிலிட்டிஸ்மே இல்லாத மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சோ காலேஜ் இன்னைக்கு ரீஓபன் பண்றதுன்னு கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவேன். சோ சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க விரும்புற நோட்டிபிகேஷன்ஸ் அதாவது நீங்க விரும்புற மெசேஜஸ் எல்லாமே உங்க நோட்டிபிகேஷன்ல வரும். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சோ பை காய்ஸ்.